இன்னைக்கு பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி இறந்து போகுது. மாணவி இறந்து போடப்படுறாங்க. இன்னைக்கு வன்முறை போராட்டம் கலவரங்கள் நிலைக்கு மாறுது. அந்த மாணவி இறந்து போனது 11ஆம் தேதி. 11ஆம் தேதியே அந்த மாணவி இறந்து போறாங்க. அது வந்து மர்ம மரணம் சொல்லப்படுது. ஆனா அடித்து கொண்டதற்கான ஆதாரம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட தன் மகளை இழந்த தாய் 11ஆம் தேதியிலிருந்து போராடுறா, என் மகள் கொந்தளிக்கப்பட்டுட்டா, அவளுக்கு நீதி வேணும், யார் கொன்றாங்களோ அவங்களை தண்டிக்கணும் சொல்லி போராடுற. 13ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி என்ன, 18ஆம் தேதி ஆகுது. 17ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட யாரையும் இந்த அரசு கைது பண்ணல. வேறு வழி இல்லாம போராடி போராடி பார்த்து கடைசியில் அங்கே உள்ள மக்கள்லாம் வெகுண்டெழுந்து அந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு ஒழிக்கிட்டான், கொளித்துட்டான். இப்ப பார்த்தா இன்னைக்கு காலையில போறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆட்சியை சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க, சமூக நீதி அமைச்சரவைங்கிறீங்க. ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருப்பதுதான் அறம், சமூக நீதி. அந்த பெண் ஏன் இறந்து போனா, அதற்கான காரணம் என்ன, ஆராய்ந்து முதல் சொல்லியிருக்கணும். நீங்க அது தற்கொலையா கொலையா நீங்க சொல்லியிருக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்த்து, தாயாரை பார்த்து ஆறுதல் சொல்லி சேர்த்திருக்கணும். இத்தனை அமைச்சர்ல ஒரு அமைச்சர்கள் போய் பார்க்க முடியாதா? ஏன் போகல? மகேஷ் பொய்யாமொழி கள்ளக்குறிச்சியில போய் ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, சபரீசனோட பிறந்த நாள் பார்ட்டி இருந்தாராம். உண்மை இதான், உண்மை. இப்ப என்னன்னு கேட்டா, இவர் ஏன் சேப்பாக்கம் செய்கிற உதயநிதி ஸ்டாலின் ஏன் போலன்னு கேட்டா, அவர் தாய்லாந்துலேருந்து இப்பதான் வந்தாருங்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எல்லா படத்தோட பாடல் விழாக்கு போறாரு, வெற்றி விழாக்கு போறாரு, சேர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் போறாரு. அப்ப இதுக்கெல்லாம் போற நீங்க அவசியமான பிரச்சனைக்கு போக மாட்டீங்களா? கலவரம் ஆகி எல்லாத்தையும் கொளுத்திய பிறகாக இப்ப கடைசியில வந்து அங்க சமூக விரோதி உருவிட்டாங்க. யார் சமூக விரோதி? அரசுகள் சரியாக இருந்தால் மக்கள் போராட வேண்டிய நிலை ஏன் வருது? தனியார் பள்ளி கூட்டமைப்பு, பாஜக சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, இனி எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களையும் மூடிடுங்க, திறக்க வேண்டாம். ஏன்னா அங்க தனியார் பள்ளிக்கூடம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு, அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. நாம் எழுப்புற கேள்வி என்னன்னா, கும்பகோணத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம், எந்தவித அடிப்படை கட்டுமானம் இல்லை, அடிப்படை வசதி இல்லை, ஆனால் முறைகேடாக லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து அந்த பள்ளியை நடத்தி வர்றான். அதன் விளைவாக அந்த பள்ளியில தீபத்தி 94 குழந்தைகள் இறந்து போனது. 94 குழந்தைகள் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தால். இன்னைக்கு இதற்காக நாங்கள் கூட்டமைப்பு எல்லாம் அங்கே போராடுறோம்னு சொல்ற கூட்டமைப்பு, அன்னைக்கு 94 குழந்தைகள் இறந்து போன போது எங்க போச்சு? எங்க மயில புடுங்க போச்சா? இப்ப என்ன ரோசம் வருது? இப்ப என்ன ரோசம் வருது? ஒரு பள்ளிக்கூடத்தை தாக்கிட்டான், ஒருவேளை அந்த பள்ளிக்கூடம் தாக்கிட்டாங்கன்னு பேசுறேன்ல, ஒருவேளை தாக்காவிட்டால் போராட விட்டால் நீதி கிடைச்சிருக்குமா? சம்பந்தப்பட்ட பள்ளியோட தாளாளரை கைது பண்ணிருப்பானா? கைது பண்ணிருக்க மாட்டான். மக்கள் வெகுண்டிருந்து போராடாத வரை எது ஒன்றுக்கு நீதி கிடைக்கப்படாது. இதான் யதார்த்த உண்மை. அவன் வன்முறைம்பான், அவன் வன்முறை தேவையில்லாம வன்முறை செய்யறாங்க அப்படின்னு. இங்க ஜல்லிக்கட்டுக்காக சென்னையில போராடினான், தமிழ்நாடு முழுக்க போராடுறப்ப சென்னை மெரினா கடற்கரையில் போராடினாங்க. அப்படி போராடுற போது போராடுற பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு உதவி பண்ணது அங்க இருக்கக்கூடிய குப்பத்தை சேர்ந்த மக்கள் தான். அவங்க தான் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து உதவி பண்றாங்க, கூடவே நிற்கிறாங்க. அவங்க உதவி பண்ணாங்கிற ஒரே காரணத்தினால அந்த குப்பத்துக்கு தீ வச்சு குப்பத்தை சேர்ந்த மக்களை அடித்து உதைத்தது அதிமுகவோட காவல்துறை. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவுக்கு காவல்துறை அதிகாரி தீ வைக்கிறாரு. என்னங்க ஆட்டோவுக்கு போய் காவல்துறை அதிகாரி தீ வைக்கிறாரு? காணொலி வெளில வந்திருக்கேன்னு கேட்டா அதுக்கு காவல்துறை பொறுப்பாப்ப சொல்லுது, நாங்க தப்பாவெல்லாம் ஒண்ணு பண்ணல, ஆட்டோவில் வந்து தேன் கூடு கட்டி இருந்துச்சு, தேன் கூட்ட கலைச்சி தீ வச்சு. தேன் கூட்ட கலைப்பாடா காவல்துறை வேலை? தேன் கூட்ட கலைப்பதா காவல்துறை வேலை? எந்த போராட்டத்தின் போது இந்த அரசு இந்த காவல்துறை மக்கள் பக்கம் இருந்துச்சு? பாக்ஸ்கான் ஒரு தொழிற்சாலை, ஒரு 6 மாசத்துக்கு முடி அந்த தொழிற்சாலையை சேர்ந்த பெண்கள் போராடுறாங்க. யாரு? நம்மை போல பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள். நாங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறோம். அந்த விடுதலை அடிப்படையான வசதி கிடையாது. அந்த அடிப்படையான வசதியை செஞ்சு தர்ற வரைக்கும் நாங்க போராட்டம் நிறுத்தப்பட்டோம்னு சொல்லி பெண் பிள்ளைகள் சாலை இறங்கி போராட்டம் பண்ணுது. போராடுகிற பெண் பிள்ளைகள் கோரிக்கையை நிறைவேற்றாது. அந்த பாகிஸ்தான் தொழிற்சாலைக்கு ஆதரவாக எல்லாரையும் மீது அடக்குமுறை, ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விட்டது இதே திமுக அரசு. தூத்துக்குடியில் போராடினா மண்ணின் மக்கள்,
பதினாலு பேரை சுட்டு கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்ப இந்த அரசுகளுக்கு அதிகாரங்களுக்கு நோக்கம் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை, உன்னை பத்தி எந்த கவலையும் இல்லை, உன்னை ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை, மாறாக நீ ஒரு ஓட்டு தான். இன்னைக்கு ஓட்டும் இல்லை, நோட்டு தான். ஆர்கே நகர்ல எப்படி எல்லாம் காசு கொடுத்தான், காசு கொடுத்த கொடுத்த ஒரு இடம், காசு தரேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு இடம். நாம் நம்பி வாக்கு செலுத்துறமே, காசு கொடுத்த பல்லக்கடிக்கு வாக்கு செலுத்திடுறமே, நாம் என்ன பண்றது? நம்மள ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, பிரதமர் சரியில்லை, அதிகாரி சரியில்லை, அமைச்சர் சரியில்லைன்னா நாட்டை செய்ய முடியலாம். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லாவிட்டால் அந்த நாட்டை சரி செய்ய முடியாது. காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பாத்துக்கணும். மக்கள் நாணயங்கள்ல மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பாத்துக்கணும், மக்கள் ஊழல்வாதிகளாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு மாறி போனார்கள், மக்கள் ஊழல்வாதிகளாக மக்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற அடிமைகளாக மாறி போனார்கள். நபிகள் நாயகம் சொல்றாரு, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும்னு. அது மட்டும் சொல்லல, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகுங்கிறது. இன்னைக்கு அந்த காலம் பிறந்து விட்டது, நேர்மையோடு வாழ முடியாது. எவன் நேர்மையோடு வாழ்கிறானோ அவனை எந்த மக்களுக்காக நாம் நேர்மையாக உழைக்கிறோமோ அந்த மக்கள் ஏளனம் செய்வான், கேலி செய்வான், கிண்டல் பண்ணுவான், தொலை தெரியாதவன். அப்ப எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களால் புறந்தள்ளப்படுற ஒரு சூழல் உருவாகுது. காரணம் என்ன? இந்த சமூகம் குற்றச்சமூகமாக மாறி போனது. அப்ப என்ன தேவை வேண்டியிருக்குது? முதல்ல மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை உருவாயிருக்கிறது, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை உருவாயிருக்கிறது, எல்லா துன்பச்சலங்களையும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக அவன் ஆட்சி காலத்துல அன்னைக்கு என்னென்ன சிக்கல் நடச்சோ அதெல்லாம் வரிசை கட்டி திமுக அவன் ஆட்சி காலத்துல நடக்குது. அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணுக்கு ரெண்டு பேரை கொலை செஞ்சான், காவல்துறை கொலை செஞ்ச போது அன்னைக்கு வந்து திமுக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுது. இதை ஏற்க முடியாது, நாம் கண்டிச்சு போராடுவோம்னு. அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணுக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஊரடங்கு காலகட்டத்தில் அனுமதி இல்லாத போதும் கூட சென்னையிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி போறாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின். ஆனா இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் அதே உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வைக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவேலிக்கணி தொகுதியில் விக்னேஷ்ங்கிற இளைஞனை அடித்து தாக்கி கொன்று விட்டு காவல்துறையை முன்னின்று எரிக்குது. அதே போல அடுத்தடுத்து பல படுகொலைகள் காவல்துறை அந்த படுகொலைகளை செய்கிறது. எந்த படுகொலைக்காவது திமுக நேர்மையாக பேசியத? ஆனா ஜெயராஜ் பெண்ணுக்கு உடம்ப பாக்குறதுக்காக அந்த குடும்பத்துக்கு ஆறு சொல்றதுக்காக கிளம்பி போன உதயநிதி ஸ்டாலின் சொந்த தொகுதியில இறந்து போன அந்த விக்னேஷ்ங்கிற இளைஞனை பார்க்க குடும்பத்துக்கு போனாரா, அந்த குடும்பத்தை பார்க்க போனாரா? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட போது போராடியது திமுக. மதுபான கடைகளை ஏற்க முடியாது, மதுவிலக்குத்தான் தீர்வு என்று போராடியது. அதுவும் கொரோனா காலத்தில் ஊரட காலகட்டத்தில் கருப்பு கொடி ஏந்தி கருப்படி தெரித்து வீட்டு வாசல குடும்பத்தோடு பாடினார் உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் எல்லாரும். ஆனா திமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்படலையா? ஏன் போடல? ஏன் கூட்டல? நீங்க நினைச்சா பூட்டிக்கலாமே, ஏன் பூட்டல? மதுவிலக்கு அமல்படுத்திக்கலாமே, ஏன் அமல்படுத்தல? அப்ப நோக்கமற்ற அக்கறையற்ற ஆட்சியாளர் பெருமக்கள்